திரும்பி வா, ஆனால் திரும்பி போகாதே. ஒரு நாளில் உதயத்தை பல வகைகளில் ஆரம்பிக்கலாம். சூரியனின் உதயம், பறவைகளின் ஒலிகள் மற்றும் நமது அலாரம் மணி இவைகளால் ஒரு நாள் உதயமாகிறது. அதே போன்றுதான் தவக்காலம் என்ற ஒரு பயணம் துவங்குவதும் இன்று நாம் துவங்க இருக்கின்ற திருநிற்று புதன் வழியாக. திருநிற்று புதன் தவக்காலத்தின் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் சிறப்பான தொடக்கம் பாதி நிறைவு என்று சொல்வார்கள். இன்றைய நாளில்தான் ஒரு சிறப்பான அழைப்பு யோவேல் இறைவாக்கினர் வழியாக இறைவன் விடுக்கிறார். உங்கள் முழுதயத்தோடும் திரும்பி வாருங்கள், அதுதான் சிறப்பான தொடக்கம். தவக்காலம் அருளின் காலம், ஆண்டவரோடு அனைவரும் இணைகின்ற காலம். இந்த காலத்தில்தான் வராதவர்கள் வருவார்கள், ஜெபிக்க மறுப்பவர்கள் ஜெபிப்பார்கள். இது போன்ற பல அதிசயம் நடக்கும் காலம். அதையும் தாண்டி தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று குறிப்பிடுவார்கள். மனமாற ஆண்டவர்களும் வாய்ப்புகள், அதனுடைய காலம்தான் தவக்காலம். மனமாற்றம் என்பது திரும்பி வருதல், ஆண்டவர் நன்மை புரிந்து திரும்பி வருதல். கொடுத்தலில் இருக்கிற மகிழ்ச்சியை விட, பெறுதலில் இருக்கிற மகிழ்ச்சியை விட மனமாற்றத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி மட்டில்லாதது. உதாரணம், விவிலியத்தில் பார்க்கின்ற காணாமல் போன திராக்மா, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன், இவைகள் திரும்ப கிடைக்கின்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவில்லாதது. அந்த மனமாற்றத்தில் திரும்பி கிடைத்தல், திரும்பி வருதல், உறவு நீடிப்பு போன்ற பல நன்மைகள் இருக்கின்றது. இதற்காகத்தான் தவக்காலத்தை விபதி புதன், திருநெற்று புதன், சாம்பலின் புதனாக இறைவன் அழைக்கின்றார். திரும்பிய வருதலை ஆண்டவர் வரவேற்கிறார், அதில் மகிழ்ச்சி கொள்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இதயத்தை திறந்து திரும்பி வர யோவேல் இறைவாக்கினர் அழைக்கிறார். நமது இதயம் ஒரு உறவிடம், இறைவன் மற்றும் அந்த உறவுகள் தங்கி வாழும் இல்லம். இதில் நாம் நமது பாவக்கரைகளால் அந்த இதயத்திலிருந்து அவர்களை துரத்திவிட்டு மற்ற தீயவைகளை வைத்து நம் இதயமானது பாவங்களால் நிறைந்திருக்கின்றது. இதயம் சுற்றி பாவ மதில்கள் சூழ்ந்திருக்கின்றது. அதற்காகத்தான் ஏவில் இறைவாக்கினர் அதை கிழித்து கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார். இதயத்தை கிழிப்பது என்பது இதயத்தை தூய்மை செய்வது. அதை செய்கின்ற பொழுதுதான் இறைவனை நாம் முழுமையாக வரவேற்க முடியும். திருத்துதற் பணிகளில் 3:19 குறிப்பிடுவது போல, உங்கள் பாவங்களை போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்பி வாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிப்பார் என்று இதை செய்ய திரும்பி வர அழைக்கிறார். இறுதியாக உறுதியாக திரும்பி வர சாம்பலை ஒரு வகையாக இறைவன் ஏற்படுத்துகின்றார். சாம்பல் வகையில் கொட்டப்படுகின்ற பொருள் என்றாலும் எளியோர்கள் வலியோர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்த அனைவருடைய நெற்றிலும் இன்று சரிசமமாக பூசப்படுகின்றது. இது நிறைந்திருக்கின்ற நன்மை சாம்பல் தூய்மையை அளிக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் மக்கள் இதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். யோபு அவருடைய புத்தகத்தில் 42 புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன் என்று குறிப்பிடுகிறார். தானியேல் இறைவாக்கிய நான் நோன்பிற்கு சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து கடலிடம் திரும்பி வர மன்றாடகின் என்று குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கூட சாம்பலுடைய மகிமையை அறிவுறுத்துகின்றார். அன்று அந்த மக்கள் சாம்பலில் மூழ்கி மனம் மாற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மனமாற்றம் அதிகமாய் இருக்கும் என்று பரிசேயர்களை பார்த்து சாடுகின்றார். இந்த திரும்பி வருதலின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இதில் தாழ்ச்சி இருக்கிறது. நம்மையே நாம் தாழ்த்தி இந்த சாம்பலை நம்முடைய நெற்றியில் இட அனுமதிக்கின்ற பொழுது ஆண்டவரையே நாம் அனுமதிக்கின்றோம். இத்தகைய திரும்பி வருதலில் இன்றைய நாள்தான் தவக்காலம் முழுவதுமாக நாம் ஈடுபாட்டுடன் இருக்க உறுதுணை செய்கிறது. எவ்வளவு பிரிவுகள் பிளவுகளை நாம் ஏற்படுத்தி இருப்போம், உறவுகளை உதாசீனப்படுத்தி இருப்போம், இவைகளை மீண்டும் கொணரதான் இறைவன் தவக்காலத்தை ஏற்படுத்துகிறார். மனம் திரும்பி இறைவனில் இணையும்
பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி தான் மற்ற எல்லா மகிழ்ச்சியோட மேலானது. ஆனால் இந்த மகிழ்ச்சி நிலை நிற்க வேண்டுமென்றால் திரும்பி வந்த வாழ்க்கையை நாம் வீணடிக்காமல் மீண்டும் நம்முடைய பாவநிலைக்கு திரும்பி போகாமல் வாழ்கின்ற பொழுதுதான் நாம் இந்த வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியுமாகவே நாம் மீண்டுமாக பாவநிலைக்கு திரும்பி போகக்கூடாது என்பதில் அலர்ட்டாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக தவக்காலம் என்றாலே ஒரு சில தீய பழக்கத்தை நாம் விட்டுவிடுவோம். குடி, புகைப்பிடித்தல், கோபப்படுதல், தீய வார்த்தைகளை பேசின பல தீய பழக்கங்களை நாம் விட்டுவிட நாம் உறுதி எடுப்போம். ஆனால் 40 நாட்களுக்கு பிறப்பு என்ன நடக்கும்? மீண்டும் அதே பழக்கத்திற்கு தான் நாம் செல்கின்றோம். அதை நாம் இந்த வருடம் தவிர்க்க வேண்டும். திரும்பி வருதல் என்பது நம்முடைய பாவ நிலைக்கு திரும்பி போவதல்ல, மாறாக திரும்பி வந்து நம்முடைய உறவுகளுடைய வாழ்க்கையை ஏற்றுவோம். உறவுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்யவும், நாம் முன்பு வீணடித்த நேரங்களை சரி செய்யவும், நம்முடைய குடும்பத்திற்காக, அதனுடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக, நாம் வளருவதற்காக நாம் திரும்பி வருதலை ஏற்று வாழ வேண்டும். திரும்பி வருகின்ற பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழுவதுமாக நிறைந்த பிள்ளைகளாக நாம் இருந்து வாழ்கின்ற பொழுதும், மனமாற்றத்தை முழுமையாக ஏற்று வாழ்கின்ற பொழுதும், நாம் மீண்டுமாக இந்த பாவ நிலைக்கு திரும்பி செல்லவே மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக நமது மனமாற்றம் இன்னும் வலிமையடைய வேண்டும் என்றால் இறைவன் நம்மளுக்கு 3 சக்திகளை அளிக்கின்றார். நோன்பிருத்தல், இறை வேண்டுதல், தர்மம் செய்தல், இவைகளை நம்முடைய திரும்பி வருதலை உறுதியாக்க முடியும் என்று இறைவன் நம்புகிறார். நோன்பில்தான் நம்மிடம் சூழ்ந்திருக்கிற தீய கரைகளை நம்முடைய உடல் வருத்துதல் மூலமாக, நோன்பிருப்பதன் மூலமாக நாம் அதை விட்டுவிட, அதை தியாகம் செய்ய இறைவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளிக்கின்றார். நோன்பிருக்கின்ற பொழுது நாம் சிலவற்றை கழிகின்றோம், சிலவற்றை விட்டு விடுகின்றோம். அதற்காக இது நாம் ஒரு புகழுக்காக செய்யாமல் ஒரு புதிய அனுபவத்திற்காக செய்ய இறைவன் அழைக்கின்றார். இறை வேண்டலின் மூலமாக முறிந்து போன் நம்முடைய உறவுகளை நினைத்து பார்க்க, அதில் நிறைந்திருக்கின்ற அன்புகளை, அதில் இருக்கின்ற பரிசங்களை நாம் மீண்டும் கொண்டு வர இறைவன் அழைக்கின்றார். இறைவனுக்கும் நமக்கும், நமக்கும் பிறருக்கும், நமக்கும் மற்றவருக்கும் இருக்கின்ற உறவை மீண்டுமாக, இயற்கைக்கும் உள்ள உறவை மீண்டுமாக புதுப்பிக்க இறைவன் அழைக்கின்றார். ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நமக்காக ஜெபிக்க வேண்டும். 3வதாக தர்மம் செய்தல் என்பது நம்மிடம் உள்ள கொடைகளை மற்றவரோடு நாம் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது, குறிப்பாக ஒன்றும் இல்லாத தவிக்கும் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இவைகளை போன்ற சமூகத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் நாம் அவர்களை கவனிக்கின்ற பொழுது, நாம் அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய தர்மம் செய்தல் இன்னும் அதிக அளவில் உயர்ந்த நிலைக்கு செல்கின்றது. ஆக இந்த 3ஐயும் இந்த 40 நாட்களில் நாம் சரிவர செய்கின்ற பொழுது பெயருக்காக அல்லாமல் இறைவனுக்காக, நமது உறவுக்காக தொடர்ந்து செய்கின்ற பொழுது நம்முடைய தீய பழக்கங்கள், தீய எண்ணங்கள், இவைகள் நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கும், நம்மை விட்டு விலகி கொண்டே இருக்கும். நாமும் அதில் திரும்பி செல்ல மாட்டோம். மாறாக திரும்பி வந்த ஆண்டுடைய வாழ்க்கையை, திரும்பி வந்த நம்முடைய உறவினுடைய வாழ்க்கையை ஏற்று அதில் தொடர்ந்து நாம் வாழ்கின்ற ஒரு உறுதியான நிலையை இறைவன் நமக்கு அளிக்கின்றார். ஆக இவைகளை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது நமது திருந்தி வருதலை, நமது மனமாற்றத்தை இறைவன் ஏற்கின்றார். நாமும் நம்முடைய பாவநிலைக்கு மீண்டும் செல்லாமல் உறவோடு உண்மையாக இணைந்திருப்போம். இதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தவக்காலத்தை தவறாமல் நாம் கொண்டாட வேண்டும். திரும்பி வருகின்றோம், ஆனால் திரும்பி போகாமல் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், நமது உறவோடு இணைந்திருக்க வேண்டும். இதற்காக ஒவ்வொரு தவக்காலத்துடைய நாட்களை நாம் சரிவர இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் ஒதுக்கி ஆண்டோடு இணைந்திருக்கின்ற வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வோம். ஆமென்.